அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்காக திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியில் என்னென்ன உண்மைகளையும் ரகசியங்களையும் மரணத்தை வெல்லும் வழிகளையும் அவரது அனுபவங்களையும் எழுதி வைத்துள்ளார் என்பதை ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம். இந்த தொடரின் நோக்கம் இந்த உண்மையை அறிந்து நாமும் எப்படி அவர் போல் மரணத்தை வெல்வது. இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்ப ஐயா. ஐயா வணக்கம். ஐயா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார் திருவள்ளே தரும், ராமலிங்கம் ராமலிங்கம் ராம. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம் சரியா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த மக்களே தொடரை வணக்கம். வந்து இந்த தொடரை வந்து ஐயா எப்படி பக்தி பண்ணாரு, அதாவது ஐயா வந்து இந்த மனம் ஜெயிச்சு அப்படின்னா நாலு வழி முந்தி பல நல்லது திரு வைப்போம் சொல்றேன். தயவு ஜீவாரண்யம் முதல்ல, பக்தி ரெண்டாவது, ஒழுக்கம் மூணாவது, நாலாவது வந்து தவம். இந்த வழியில்தான் ஐயா ஜெயிச்சிருக்கார். நம்ம அந்த வழி போனா தான் ஜெயிப்போம். என்னுடைய குற்றங்கள்லாம் நிறைய இருக்கு நம்மகிட்ட, அதெல்லாம் விட பட்டியை போட்டு கொடுத்துருக்காரு. அவர் ஏன பாடெல்லாம் வந்து பாருங்க, இந்த அருளாளர்கள் பக்திமான்கள்லாம் வந்து பக்தியை பரப்பினாங்க, தெய்வத்தை பத்தி பாடினாங்க, சரி, தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பாடல, மனுஷால பார்க்கல, தெய்வத்தையே பார்த்தாங்க. ஆனா வள்ளலார் வந்து நம்மளெல்லாம் பார்க்கிறாரு, தினசரி வாழ்க்கை எப்படி வாழணும்னு பார்க்கிறாரு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அப்பா அகங்காரம், பெண்ணு மூப்பு, பயம், துன்பம், எல்லாம் இவளை பிடிச்சி அப்படியே நசுக்கி வச்சிருக்கு. அந்த மாட்டின் செத்து போய் தொடங்கிடும் பார்த்தாங்க. இப்படிலாம் யாரையில ஆறு அறிவு பிடிச்சு கொண்டு ஆறு அறிவு ஆச்சு உங்களுக்கு, உங்க சொந்த ஆணை கொடுத்துருக்கானே, உங்க சிந்திக்கிற ஆற்ற கொடுத்துருக்கானே, இந்த பண்ணாம இறந்து பண்ண பெருமாள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நம்ம சரி தப்பெல்லாம் பட்டு போட்டிருக்காரு. அவர் செஞ்ச மாதிரி போடுறாரு, நம்ம சின்ன கோவத்தில் ஆள் போட்டார். நம்ம என்ன பண்ணணும், படிக்கிறது பாட்டு படிக்கிற போது பண்ணலாம், ஏன் அப்படி தெரியுமா இந்த பாட்டெல்லாம், நம்ம சரி தப்போ இந்த பாட்டில் வரும், ஆனால் பற்றி பக்தியும் வரும், ஒழுக்கமும் வரும், எல்லாம் கலந்த பாட்டு தான் இதாகப்பா, பண்ணி நல்ல பாட கவனிங்க, ஆகிய அப்படிலாம் பக்தி பண்ணா தெரியும், அப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், ஒழுக்கெல்லாம் பாடப்படணும், தயவுசெய்து நல்லா கவனிங்க, பண்ணலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்கிறாரு, பார்த்துலாம் வந்து உழைச்சி பாவம் வெளிப்படுத்துறாரு. அதுக்காக வேண்டியாவது சிரமம் எடுத்து படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடப்போம், அறிவுக்கு அடையாளம் ஜெயிப்போம், வேண்டிக் கொள்கிறோம் பாட்டு. ஐயா சரி, நம்ம போன ரெண்டு தொடரா என்ன பாக்குறோம்னாக்கா, இப்போ வள்ளலார் வந்து இறைநிலையை அடைஞ்சிட்டாரு, தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை, அப்புறம் தன் தங் தங் என்னது அவரோட செங்கோலை கொடுத்துட்டாரு, அவன் பிள்ளை ஆயிட்டாரு, கலந்துட்டாரு, அப்படி இப்படின்னு படிக்கிறான். இப்ப அவருக்கும் இறைவனுக்கும் ஒரே சக்தி தானே, அவரு அவரு நம்ம கூட இருந்தவரு, நம்ம பார்த்து தெரியும் நம்ம எல்லாம் என்ன கதை ஏது அப்படின்ட்டு, இவனுக்கு இருந்த மாட்டானுங்கன்னு தெரியும். அப்ப அப்படியே நம்மளுக்கு சாவ வரத்தை கொடுத்து அப்படியே கொண்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டேன். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இந்த கருங்கல் இருக்கு இல்லையா, பாறை எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாறைய அப்படியே வச்சா ஒன்னும் ஆகாது. அந்த பாறை சிற்பியில கொடுத்தோம்னா அவன் செதுக்குவான், போட்டு செதுக்கி 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 சிலையாக்குவான், சிலையாக்கினாதான் கொஞ்சம் பூஜை பண்ண முடியும். நம்மளாம் பாறை, கருங்கல் பாறை, மனமெல்லாம் கருங்கல், செதுக்கணும். பெரும்பாலும் அதான் பாட்டு எழுதிச்சார். பாட்டை படிக்க 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 நம்ம உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியும்,
செதுக்கியை பக்குவப்படுத்துறது தான் ஏன் அந்த தரப்பு, அதான் வழிகாட அப்படி அப்படிதான் பண்ண முடியும். அதாவது கல்லை செதுக்கி பாறையை செதுக்கி சரியாக்குற மாதிரி நம்மளை செதுக்கிறாரு, அதான் வழிகாட்டுறாரு. கருணையால் தான் வழிகாட்டுறாரு. அவர்கள்லாம் இதான் போயிடலாம், அவர் அடைஞ்சிட்டாரு, அதோ போயிடலாம். இவ்வளோ பாட்டு ஏன் எழுதினாரு? நாமெல்லாம் வந்து பின்னாடி வர மக்கள்லாம் வந்து இவ்வளோ வாழணுமே, நல்லவருமே ஜெயிக்கணுமே சொல்லி தான் நம்ம இறக்க இறக்க மேலே இறக்கத்தாலே எழுதியிருக்காரு. இது பாட்டு எழுதலாம் இறக்கதாக இறங்குறாரு. அதனால அதான் அதான் வழிகாட்டுறாரு. அப்படியே தூக்கி பாரு, அப்படியே கோயில் வைக்க முடியாதுங்க, வச்சா சிலை ஆகாது. அவனை பாரு மாதிரி இருக்கும், சிலை ஆகாது இல்லையா? சரி. செதுக்கிறது தான் இது. செதுக்கி நம்மள தெய்வமாக்குறாங்க. அந்த தெய்வமாகலாம், தெய்வமாகலாம்னா நம்ம பக்கத்தை வளரணும். இறை வெளியில இருந்தா உள்ள பார்க்கணுங்க, உள்ள பார்த்து அவனுடைய நம்ம அவங்க உயிர் கலக்கணும். அதான் ஆண்டவர் கலக்கிறது, கலக்கிறது மேல போய் கலக்கிறது இல்லை. நல்லா பண்ணாங்க, செத்து வர உயிர் போய் மேல போய் அண்ணன் கலக்கணும்னு சொல்லி வச்சாங்க. சரி, மேல போவோம், ராக்கெட்லயா போவோம், மேல போவோம். நான் கொஞ்சம் எல்லாம் எழுதி வச்சாங்க. இந்த மக்கள் அதை நம்பினாங்க, அதை நம்பினாங்க. என் உயிர்லாம் எங்கேயும் போகாது, உயிர் காத்து வழியில தான் மண்ணோடு தான் போயிடும், இங்கேதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான். மேலாம் போய் தராது, நான் எந்த கடவுள் மேல கடவுள் யாரும் இல்லை, போய் தராது யாரும் மேலே இல்லை. அதனால எங்கேயும் போய் தர முடியாது, புரிஞ்சுக்கங்க. நல்லா ஐயா அல்பார் எழுதியிருக்காரு, பாட்டில் வரும், கவனிங்க, புரிஞ்சுக்கங்க. நாம் வந்து ஐயா சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் அதை பாருங்க, நடத்தி வெல்லலாம், நல்லா வழி நடந்தால் தான் வழிகாட்டார். அவர் நேரத்துக்கு செய்ய முடியாது, நேரம் பாறை வச்சா நம்ம கும்பிட மாட்டோம், சரியா பண்ணலா தான் கும்பிடுவோம். நம்மள சரியா பண்றாரு அவர். அதை கவனிங்க, பாட்டை கவனிங்க, பாட்டு தான் நினைச்சு அரைச்சு விட்டுறாதீங்க, பாட்டு கவனிங்க. இன்னைக்கு போன வாரம் வந்து வள்ளலார் வந்து எப்படி வாழ்ந்தாரு, உடம்ப பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு, நம்ம எப்படி இருந்தோம் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு என்னது அதோட கண்டினியூஷனா? அப்படியே கண்டினியூ தான், நம்ம உடம்பு தான், நம்மளவு தான். ஒரு பாடல ஜுவார பாடல பாருங்க, சந்தோஷமா. ரெண்டாம் தடவை சொல்லுங்க. அதாவது அவரு நம்மளுக்கு உதவுவாரா, என்ன காரணம் இருப்பா? ஏன்னா அவர் உதவும் தான், இப்படி பாடினாரு, அதே மாதிரி நீங்க பாடுறாங்கல்ல. ரெண்டாம் தேர்வரை 1084 1084 பாட்டு நம்பர் 9. இப்ப நீல படிங்க, நீல படிங்க, எப்படி பாருங்க இந்த பாட்டு படிங்க. அன்றும் சிறியேன் அறிவறியேன், அது நீ அது நீ அறிந்தும் அருள் செய்தாய். இன்றும் சிறியேன் அறிவறியேன், இது நீ அறிந்தும் அருளாயேன். என்றும் ஒரு தன்மையன் எங்கள் இறைவன் என மாமறைகள் எல்லாம் தொன்று முழிந்தது மொழிதான் சூது மொழியோ சொல்லாயோ சொல்லாயே. பாருங்க, அன்னைக்கு சின்னவன் தான் நான், அன்னைக்கு அறிவில்ல, அறிவில்ல உனக்கு தெரியும், தெரியும் தெரிஞ்ச ஆள் கொடுத்த அன்றுனாக என்ன சாமி, இது எப்ப சொல்றாரு? அவரு சின்னதாக்கும் போது சின்ன வயசுல, அவரு சின்ன வயசுல. ஓகே, நான் சலுகை சின்னவன், அறிவு கிடையாது, சரி தெரியும், தெரிஞ்ச ஆள் கொடுத்த. நான் இன்னைக்கும் சின்னவன் தான், நான் வளரல, உடம்பு தான் வளர்ந்தது, அறிவு வளரல. இன்னைக்கும் சின்னவன் தான், இன்னைக்கு அறிவு இல்ல. இது நீ உடனே இது உடனே தெரியும், சரி நான் நீ குடுக்கலன்னு சொன்னா எனக்கு அதை கூட எனக்கு கூட இல்லை. பெண்ணா சொல்லுவாங்க, ஆனா என்னைய வேற மாற மாட்டான், ஒரே தன்மையா இருப்பான்னு சொல்றாங்களே, அப்ப மாற மாட்டான், அடிக்கடி மாற மாட்டான். என்றும் ஒரு தன்மையான் வேதம்லாம் சொல்லுற, சரி அது வந்து தூமொழி, நேர்மையான மொழியா தூமொழியா? தொன்று என்ன சாமி? பழங்காலத்து அந்த காலத்திலிருந்து ஓ தொன்று மொழிந்த மொழிந்து தூமொழிதான், தூமொழிதான் சூது மொழியோ சொல்ல, உண்மையான மொழியா சூது மொழி? பொய்ய சொல்லிட்டாங்களோ, உண்மையா சூதா சொல்லு. ஏன்னு கேட்டா என்ன இல்லை, ஒரே மாதிரிதான் இருக்கணும். ஆமா அன்னைக்கு நான் சின்னவன்,
அன்னைக்கு அரியல் சின்னவன், இன்னைக்கு சின்னவன், அப்ப இல்ல அருள் இப்ப அருள் இல்லையா, ஏன் அப்படி கேக்குறாரு? நீ அன்னைக்கு வேற அன்னைக்கு கொடுக்க இருந்தா இன்னைக்கு ஏன் உனக்கு தரமாட்டேங்கிற, அன்னைக்கு கொடுத்தா இல்லை ஏன் தரமாட்டேங்கிற? தம்பி எனக்கு இதுதான் புரியல, இப்ப அன்னைக்கு கொடுத்தாக்கா ஏன் இன்னைக்கு தரணும்? அதான் அன்னைக்கு அதான் கொடுத்தாச்சே, ஆட்கொண்டு விட்டு போயிட்டாரு, அப்ப வழி காட்டலையா? ஆட்கொண்டு விட்டுட்டு போயிட்டா அதான் அக்கா பிரச்சனையே நம்மளுக்கு. இப்ப இதோ வரேன்னு போனேன், எங்க ஆளா காணும் அப்படின்ட்டு. அது 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 எனக்கும் உனக்கும் பெருவழக்கு இருக்கின்றது. அதான் அதே மாதிரிதான் முதல் பாடல் தெரிய, முதல் பாடலுங்க நல்லார்க்கெல்லாம் நல்லவன் நீ ஒருவன், யாண்டும் நாயடியேன் பொல்லார்க்கெல்லாம் பொல்லவன் நான் ஒருவன், இந்த உணர்ப்பதனால் எல்லாம் உடையாய் நினைக்குதிரென்றெண்ணேல் உறவன் என்று, உறவன் என்று என்ன எழுதுக. அதான் இதெல்லாம் வழக்கின் இருமைக்கும் இருமைக்கும் புதுமை அன்றோ அருளிடமே என்ன தெரியுமா, போல. நல்லா இருக்கலாம் நல்லா நீ நீ ஒருவன், நல்லா இருக்கலாம் நல்லா நீ ஒத்தன், நான் நானு நானு பொல்லா இருக்கலாம் பொல்லாதவன் நான் கெட்டவன் ஒருத்தன், நீ நல்லவனா நல்லவன் நான் பொல்லாதவனும் பொல்லவன் பொல்லாத. கெட்டவன் நானு. ஆமா நல்லவனா நல்லவன் நீ, சரி பொல்லாத பொல்லவன் நான், சரி, ரெண்டு இது ரெண்டு பேரும் எதுன்னு நினைக்காத. இந்த புனர்பாலனா என்ன சாமி? இந்த படி தான் புனர் பண்ண சேருது. நீ நல்லவன் நல்லவன் நான் பொல்லாதவன், சரி, இதனால் நீ வந்து என்ன எதுன்னு நினைக்காத. ம், உறவு நீ ஒருத்தர் நல்லவன் அவன் நல்லா பெரியவன், அதாவது நீ அந்த பக்கத்து பெரியவனா நான் இந்த பக்கத்து பெரியவன், அதாவது தலைவரும் தலைவரும் நம்ம ஒரே பதவிதான். அதாவது சாமி, இப்ப நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹெட்டா இருக்கீங்க, அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹெட்டா இருக்கிறாரு, ஒரு மீட்டிங் வரப்ப எல்லா ஹெட்டும் மீட் பண்ணிக்குவீங்க, ஒரே ரேங்கிங் தான், நம்ம எல்லாம் ஒரே ரேங்கிங் தான். நினைக்காத, நீ தலைவன் நானும் தலைவன், உறவு தான். ஆமா, இல்ல இது இது என்ன கதை மாதிரி இருக்குனாக்கா, பாரதியார் தெரியுங்களா, பாரதியார் மகாகவி பாரதியார் என்ன செஞ்சாரு, ஜூக்கு போயிட்டு சிங்கத்தை பாக்கணும்னு, சிங்கத்தை நான் தொட்டு பாக்கணும்னு நேரம், அது ஜூக்கு போக முடியாது இல்ல, அங்க போயிட்டு சிங்கத்துக்கிட்ட காட்டுக்கு அரசன் நீ பாட்டுக்கு அரசன் நான் நானா, அந்த கதையா இருக்குது இது. நீயும் வல்லவன் நானும் வல்லவன், நான் கெட்டதுல வல்லவன் நீ நல்லதுல வல்லவன், அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் உறவு என்ன ஏனுங்க எல்லாம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வேண்டலாம் பாருங்க சாமி. ஆமா என்ன நீ ஆண்டு கொள்ட்டுக்கு. ஆமா இன்னொரு பாட்டு தவறு இல்லாம அப்ப இது என்ன தெரியும் சாமி, அவரு நம்மளுக்கு இப்படி அருள மாட்டாரு, அப்படியே கொடுக்க மாட்டாரு, நம்மளுக்காக வேண்டி வச்சிருக்கிறாரு. இவனுங்க நீ நல்லவன், இவனுங்க எல்லாம் கெட்டவனுங்க, நீ எதுல நல்லதா சிறப்பா இருக்கியோ அதுல இருக்க, நீ அவங்களும் சிறப்பா தான் இருக்கீங்க, நீங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்கில் வச்சிருக்க, எல்லாமே ஸ்கில்லான ஆளுங்க தான், நீ ஒரு பக்கத்து ஸ்கில்லா இருக்க, அவங்க ஒன்னே ஏத்துக்க, எதுக்கு அவங்க ஒதுக்குற அப்படின்னு கேக்குறாரா. 78ஆ ஆமா திருவண்ணப்பதிகம். எங்க அப்பா இது என்ன சாமி இத்தனை வரி இருக்குது? நாலு நாலு வரி தாங்க, நாலு வரி தானா, நல்ல படம் நாலு வரி தான். இப்ப என்ன பாட்டு? முதல் பாட்டு தான் படிய, திருவண்ண நதியும் திருவண்ண மறுவண்ண இருவண்ண கருவண்ண நாலு வரி. ஓ திரு மறு மறு இரு இரு கரு, ஓ நாலு வரி, ஆனா நீட்டான வரி. அப்ப இந்த தெரு தான் வராதா? வராது, உள்ள 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 மழை போடணும். என்ன சார் புரியல எனக்கு, இல்ல உள்ள மழை போடுங்க, வெளியே நீட்டப்பட தப்பு. ஓ
சேவ் பண்ண பாருங்க, சேவையே திரும்ப போட்டு தெரு போட்டோம். ஓ, அப்ப இந்த மாதிரி இரு வந்து கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கு, அந்த மாதிரி போடணுமா? என்ன கதை? இது உள்ள உள்ள வெளியே நேரம் வரைய பாருங்க. அதெல்லாம் மறு மறு அதுவாரு திரு மறு இரு கரு, அதான் ஒரே நேரம் வரணும். சரி இதெல்லாம் உள்ள படிப்போம். திருவண்ண நதியும் வளைவொரு வண்ண மதியும் வளர் செவ்வண்ணம் நன்னும் நன்னு சடையும் தெருள்வண்ண நுதல் விழியும் அருள்வண்ண வதனம் வதனமுமே அதனமுமா வதனமும் திகழ்வண்ண உதடா திகழ்வண்ண வெண்கையும் ஓர் மறுவண்ண வெண்ணகையும் திருவண்ண வெண்ணகையும் ஓர் மறுவண்ண மணிக்குவளை மலர் வண்ண மிடரும் மலை மகள் வண்ண மருவும் இடமும் மண் வண்ண மிகு துணை பொன் வண்ண அடி மலரும் மாணிக்க வண்ண வடிவும் இருவண்ணமாம் என் மனதொரு வண்ணம் ஆகியே இடையறாதென்றும் வண்ணம். எங்க படிக்கிற சாமி? நான் எங்க படிச்சுட்டேன்? எவ்வண்ணம் அவ்வண்ணம் இவ்வண்ணம் எந்தறி எந்தறி என்றறிவனா என்று இவன் என்று இவன் இவன் இந்த இன்னும் வந்திருக்கு சாமி. எங்கேயும் ஓ இவன் எம்பல் உன் கருணை வண்ணம் கருவண்ணம் அறவுளம் பெருவண்ணம் உர நின்று கடல் வண்ணம் என்னும் அமுதே கை அம்பலநாத கனக அம்பலநாத கருணையங்கணபதி போத கமல குஞ்சித பாதனை. என்ன சாமி ஒண்ணு வண்ணங்கள வண்ண வண்ணம் வருது, இவ்வளவு வண்ணம் இருக்கு. பாட்டு தர பாட்டு எடுத்து பாருங்க, உண்மையில அப்படியே படி தர பாருங்க. திருவண்ணன் நதியும் காலையில கங்கை வளை வண்ண ஒரு மதியம் வளைஞ்சிருந்தா வச்சு வந்துருந்தாரா வளை வண்ணம்னாக்கா வளைந்து இருக்குதுன்னு சொல்றாங்க, அதோட தன்மையை சொல்லிட்டு இருக்கீங்க. வளைந்து அழகாக தந்தவர். அச்சா வளர செவ்வண்ணம் நன்னு சடையும் சட இருக்குல்ல சிவந்தாள சட சிவந்தாள திரு வண்ணம் நுதல் விழியும் நெத்திக்கண்ணு நெத்திக்கண்ணு ஓகே அருள் வண்ண வதனமும் உதறு அருள் அருள் உதறு வாய் பார்த்தால உதறு அப்படியே அருள் தெரியும். சரி திரு வண்ண வெண்ணகையும் வெண்ணகையில பொன் சிரிப்பு. சரி ஓர் மறுவண்ண மணி கோழை மலர் வண்ண மிடரும் ஓர் மறுவண்ண மணி மணி கோழை மலர் கோழை மலர் போல கழுத்துல மிடர் இருக்குல்ல மிடர் மிடர் அது மிடர்னா தொண்டை குண்டா இருக்காது. ஓ இந்த இதா குண்டா இருப்பாரு மிடர் குண்டா இருக்காது குழியா தொண்டை குழியா இல்ல குழியில மிடர் இருந்தா குண்டா இருப்பாங்க. அதுல ஆம்பளைக்கு மட்டும் இருக்கு சாமி அது அதானே அது ஏனாக்கா அந்த இத சாப்பிட்டுட்டு வந்து மரவண்ண மிடரும் மலைமகள் வண்ண மறு இடமும் மலைமகள் வந்து சிவாமி இடப்பா மண்ணி சேர்த்திருக்கா இல்லையா அறிஞ்சு அணைஞ்சிருக்கா இல்லையா மறு இடமும் மண்வண்ண மிக துணை பொன்வண்ண அடிமலரும் அழகான துணையா இருக்கிற பொன்னுடையமான பாதமலர் புரியுதா? ஆ புரியுது சாமி. மாணிக்க வண்ண வடிவம் அது மாணிக்க வண்ணா மாணிக்க சிவப்பு மாணிக்க வண்ண கால வடிவம் வடிவம் என்ன எல்லை மலை என் மலர் இல்லையா திருவண்ணாமாம் என் மலது இருவண்ணம் உலகில் அப்படி நல்லது கண்டு நல்லது என்னுடைய மலது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இப்படி இருக்குது. ஆமா இரு துருவங்களா இருக்குது சாமி. ஆமா சரி அத அதாவது ஒரு வண்ணமாகி ஒரு வண்ணமாக்கு ஒரு வண்ணமாக்கு இடையறாது இடம் இடையறாது என்னும் வண்ணம் உன்னை நினைக்கிற வண்ணம் உன்னை நினைக்கிற வண்ணம் ஒரு வண்ணமாகி கேப் இல்லாம ஒன்னு நினைக்கிற வண்ணம் எவ்வண்ணம் எப்ப எப்ப முடியும்
எப்ப முடியும்? அவனும் அந்த ஆறாயர் இவனும் இப்படின்னு சொல்லி 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 கொடுக்கும். ஒரு வண்ணமாய் உன்னை இதெல்லாம் நினைக்கிறோம், ஆமா. அது எப்படின்னு தெரியல, அது என்ன எப்படின்னு தெரியல, அது இப்படிதான் சொல்லி சொல்லி எனக்கு சொல்லி கொடு அப்படி சொல்றது. ஏன் சொல்றது? உங்க கருணை வேணும், உங்க கருணை தான் எனக்கு சொல்றேன், உங்க கருணை தான் சொல்லுவேன் எனக்கு சொல்லி எனக்கு கரு வண்ணம் வர பிறவி இல்ல கருணா உயிர் பிறவி 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 அறுந்து போகும்படியாக உள்ளம் பெரு வண்ணம் உள்ளார் பெரிய வண்ணம் உர நின்று கடல் வண்ணன் என்னும் அமுதே. கடல் வண்ணன் அர்த்தம் நீலவண்ணன் என்னும் அமுதே கனக அபரநாத கனகன ஒற்றை பண்ணம்பலம் அருணையும் கனபோத கமல குழந்தை பாதனை. சொல்லுங்க சாமி. ஆகவே இல்லையா என்ன சொல்ல வர்றாரு? இருவண்ணமா இருக்கிற என் மனத்தை மனதை ஒரு வண்ணமா ஆக்கி இடையில்லாம ஒன்னையே என்ற மாதிரி செஞ்சிருப்பா அப்படின்றாரா? இத என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கோம், கடவுளை நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி, எப்படி சாமி கடவுளையே நினைச்சிட்டு இருக்குது? உலகத்துல வாழ்ற அதுக்கான வசதி வாய்ப்பு எல்லாம் நீயே செஞ்சு கொடு. என்னால செய்வேன்னு நீ உட்காந்து எதிர்பார்த்துட்டு இருக்காத, என்னால முடியாது, நானே இருவண்ணமா இருக்கிறேன். அது வேற அந்த வேலையை நீ தான் பாத்து வச்சிருக்கிற. என்ன தம்பி? பாட்டு பாருங்க. இல்ல இல்ல, என்ன சொல்றீங்க? நம்ம நம்ம வேலை பாட்டு பாருங்க, நம்ம வேலை தெரியும், நம்ம வேலையா ஏழாவது பாட்டு. இது அவன் வேலை, இப்ப நம்ம வேலை சொல்றீங்களா? பற்றுவது பந்தம் அப்பற்றறுத்தல் வீடு இது இகுது பரம வேதார்த்தம். எனவே பரம வேதார்த்தம் தானே? எனவே பண்புலோர் நண்பினோடு பருகுவது கேட்டும் பகருவது கேட்டும் என் பாவி மனம் விடைய நடையே ஏற்றுவது செய்யாமல் எழுவதோடு விழுவதும் இறங்குவதும் ஏறுவதும் வீண் எண்ணுவதும் நண்ணுவதும் இப்புவன போகங்கள் யாவினும் சென்று சென்றே சுற்றுவதும் ஆகி ஓர் சற்றும் அறிவில்லாது சுழல்கின்றதின் செய்குவேன் தூயனின் தருவருளின் நன்றி இவ்வேளை அச்சூழல் மனம் அடக்க வருமோ கற்று வழுவற்றவர் கருத்தமர் கருத்தனே கண்ணுதர் கடவுள் மணியே கனக அம்பலநாத கருணையங் கணபோதே கணபோத கமல குஞ்சிதப்பாதனே. சமி இது அப்படி நம்ப கதை சமி. மற்றுவது மற்றும் பந்தம் பற்றது பந்தம் இங்க பந்தன் என்ன சொல்ல வர்றாரு சமி? ஆசையா இல்ல சொந்த பந்தமா? பற்றுவது பந்தம் அப்பற்று அறுத்தால் மோச்சன்றாங்க. வீடு பேரு அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் வேதம், அதுதான் சொல்லுது. எனவே என பண்புலோர் நல்ல உயர்ந்தவங்க நண்பினோடு நட்பா சொல்றாங்க, பந்தன்டா உட்டுறா விடுங்களா நண்பு சொல்றாங்க, நட்போடு சொல்றாங்க, நல்லதா சொல்றாங்க, சொன்னது கேட்டு கூட. நில்லுங்க நில்லுங்க, இங்கதான் சாமி முக்கியமான விஷயம். இதே மாதிரிதான் வரலாறு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கிட்ட. வணக்கம் படிக்கிறோம் சாமி, படிச்சுக்கிட்டு கேக்குறோம், ஆராய்ச்சி பண்றோம். ஓகே, அதேதான் என் பாவி மனம் விடைய நடையை ஏற்றுவது. சொல்லு சாமி. நான் வந்து பகர்றது கேட்டோம், என் பாவி மனம் இருக்க விடைய நடைய விஷயங்களையே விஷயங்கள் எல்லாம் விஷயம் எல்லாம் இருக்கல எல்லாத்தையும் உள்ள விஷயம் எல்லாம் எட்டு வரை எத்தூக்கி போடாம எட்டு வரை வரை எத்தூக்கி போடுறது வேணான்னு சொல்லி போடாம எழுவதோடு ஏழறது எழுதுகிறது விழறது
என்ன தம்பி, 70 பிறக்கிறது உலர்றது சாவுறதா? இல்ல இல்ல இல்ல, விஷயம் இல்ல, விஷயம் இல்ல, ஆ, விஷயம் விஷயம் என்ன விஷயம் நிறைய இருக்கு இல்ல. உலகத்துல நிறைய செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சாமி. அது அதெல்லாம் அதில் எடுத்து எடுத்துக்கிறது அது நான் 70 ஓடுனா என்ன அர்த்தம்? ஆரம்பிக்கிறது நம்ம ஆரம்பிக்கிறது செய்யறது. விழுவதும் ஓ செய்யறோம் விடுறோம். ஆமா, அப்ப இறங்கலாம் ஏறுறோம். அது இறங்குறோம் ஏறுனா அதுலயே இறங்குறேன், விஷயத்துல விட விஷயம் இறங்குறேன் ஏறுறோம், அதுலயே இருக்கும். நம்ம வெளியே வரல, வெளியே வரல. ஓகே, அதுலயே இருக்கிறோம். வீண் எண்ணுவதும் வீணா பார்த்தா நினைச்சிருக்கிறோம், அதே நான் அதே அடையிறோம், நண்ணுவதும் அதே அடையிறது வீணா அதே அடையிறது. வீணா போனதை நினைச்சு அதே அடையிறது. அப்புறம் இப்போற போவாங்க, ம் ஒரே சந்தோஷம் ஒரே மகிழ்ச்சி. ம் அதை பற்றி நல்லா இருக்கோ, யார் எல்லாத்துலேயும் போய் போய் ம் ம் சென்று சென்று புறம் வச்சுன்னா வீடு வாங்க, கார் வாங்க, பங்களா வாங்க, எல்லாத்தையும் போய் 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 ம் நிறைய சுத்துறது. ம் என்ன பண்ணுது பாய மனம், லே பத்துறது பந்தன்டா, ம் விட்டா வீடுவார் கிடையாண்டான்னு சொல்லி, தண்டை வேணாம்னு சொல்லி சொல்லி, ம் பண்புள்ளவங்க நல்ல தினமாக சொல்கிறாங்க. ம் அதை கேட்டுவிட எனக்கு பாயமான இருக்கேன். ம் விஷய நடையெல்லாம் தூக்கி போடாம ம் அதுலேயே ஏறதும் இறங்குறதும் ம் வீணா நினைக்கிறதும் ம் அதே அடையிறதும் ம் உலக இன்பங்கள்லேயே எல்லாத்துலேயும் யாவிலும் போய் போய் சுத்துறது, ம் அறிவு இல்லாமல் அங்கேயே சுத்திருக்குது. ம் என்ன செய்வேன் ம் தூயா ஆண்டவா, ம் திருவிழா இல்லாம ம் ஏய் சரி, மன அடக்க வருமோ, ம் அருள் இல்லாம அது மனசு அடக்க வராது. அருள் இல்லாம அடல மனது அடக்க வராது. அவ்வளவுதான், கற்று வழுவற்றவர், நல்லா படிச்சு குற்றம் இல்லாத நிக்கிறவங்க கருத்தாமல் கருத்து, அவன் கருத்து அவருக்கு இருக்கோம். நீ கடவுள் கடவுள் பண்ணி நெற்றி கொண்டே கடவுள் பண்ணி, நீ கனகாம்பரநாத பட்டு மரத்தில் இருக்கிற கண்ணை உள்ள கமல கோயில் பாதனை. அது அது பாட்டு பார்த்தோம்னா அது அவரு இது நமது. சரி, இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுனாக்கா, இப்ப இவர் இப்படி எல்லாம் படிக்கிறாருல்ல. ஆமா, இப்ப என்னோட கேள்வி என்னன்னாக்கா, இவருக்கு தான் தெரியுது நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்ட்டு. தம்பி, அவரே துணையே இவரே அவர்கிட்ட கடவுள்கிட்ட அப்படி பாடி இருக்காருனாக்கா, நம்மளை பத்தி தானே சாமி பாடுறாரு. நம்மளுக்கா பாடுறாரு, நீ பாடுற பாடுறாரு அவருக்கா இல்ல. அதான் இல்ல சாமி, அவர் வந்து நம்மளை பத்தி தான் சொல்றாரு. நம்ம பாடுறது பாட்டுல இல்ல, இந்த பாட்டை படிச்சு ப்ரே பண்றாங்கல்ல நம்மள. அதான் சாமி, இது வந்து நம்ம நம்மளோட கதை தானே, இது அவருக்கு இல்ல நம்ம கதை. இது நம்ம கதை, அவருக்கு நம்மளை பத்தி தெரியுது, நம்ம இப்படிதான் தெரியாது சாமி. இதெல்லாம் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க கேட்காம உலகத்துல போயிட்டு சுத்துவீங்க, உலாவுவீங்க, வருவீங்க, போவீங்கன்னு அவருக்கு தெரியுது தானே. ஆமா, சரி, இப்ப இது இது வந்து என்ன சொல்றாரு, உன்னோட அருளை வந்து குடுக்கலனாக்க நான் எப்படி இது, அதாவது எனக்கு என் நிலை இப்படி இருக்கு சரியா, என் நிலை வந்து அதாவது எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அதை நான் கேட்டுப்புட்டு என்னோட மனம் என்ன செய்யினாக்க உலக விடயத்தையே நாடும் சரியா, சுழல்கின்றது அதாவது சுற்றுவதும் ஆகி ஒரு சற்றும் அறிவில்லாது சுழல்கின்றதென் செய்வேன், துயனின் திருவருளின் நன்றி இவ்வேளை அச்சுழல் மனம் அடக்க வரும். மனதை அடக்க முடியாது சாமி சரியா, பட்டுன்னு எல்லாத்துக்கும் அருள கொடுங்க சார், கொடுக்க வேண்டியதானே சாமி, வள்ளலார் தான் அருள வச்சிருக்காரு சாமி. ஏங்க அருள் பிரியது பாருங்க, முயற்சி எடுக்காமையே ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம முயற்சி ஒண்ணு சாமி. அருள் வந்து அருள் சரி சாமி, இப்ப நானும் முயற்சி எடுத்து தான் இருக்கிறேன், நான் முயற்சி பண்றேன் சாமி, பத்தலையா பத்தல இன்னும் என்னதான் பண்றது, என்ன என்ன பண்ணுன்னே தெரியலையே. நெல்லுங்க சாமி, இது பேசுவோம் நெல்லுங்க, அப்படி இது பண்றீங்க நெல்லுங்க. நீ வந்து ஓசிலே மாங்காய் சாப்பிடலாம் பாருங்க. மாங்காய் சாப்பிடல சாமி, முயற்சி பண்ற முடியல, முடியல முடியல, என்ன முடியல முடியல, என்ன முடிச்சு பண்றீங்க இப்போ, தவம் செய்யறோம் இது பண்றோம், இல்ல இல்ல முயற்சி ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா, தெரியல அப்ப இல்ல தெரியல, தெரிஞ்சா செய்யல, செய்யல
செய்யல. பிள்ளை எவ்வளோ சரி, பிள்ளை எவ்வளோ செய்யறதுக்கான மெய் உணர்ச்சியை கொடுங்க அப்படின்னு கேக்குறோம். இல்லை நீங்க வந்து படிக்க ரோட்ல போறமே ஊருக்கு போறமே கையெழுத்து கையெழுத்து வர வச்சுட்டு வந்துடுவோம் அங்கங்க என்னங்க ஊர்ல போறேன் ரோட்ல ஒரு ஜங்ஷன் கையாட்டி மரம் வச்சிருப்போம் கை காட்டி மரமா? நம்ம பற வச்சு இப்படி பற ஓ, வச்சு சைன் போர்டா? சைன் போர்டு ம் அது வந்து வழி காட்டும் கூட வருமா அது ம் இதே போனாங்க இல்ல, அது சைன் போர்டு கிட்ட சாமி கருணையான வளராச்சே, அதான் கருணையாச்சே. வழிகாட்டுறாரு அதான் வழிகாட்டுறாரு அது இருந்தால் தான் அப்படி வழிகாட்டுது அது கடையில் வழிகாட்டுது டிப்போன் வழிகாட்டுது ஒரு போன் டிப்போன் வழிகாட்டுறது தான் வழிகாட்டுது நம்ம தான் நடந்து போகணுன்றீங்களா? அப்புறம் வேற வழி கடையில் வழிகாட்டுது கடையில் நம்ம வழிகாட்டுது கேட்க மாட்டேங்குது சாமி, மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம நம்ம வந்து ஓசிலேயே அனுபவிச்சு பழகிட்டோம் இது ஓசியே கிடைமான்னு பார்க்குறோம் ஓசிலே கிடைக்குமான்னு பாக்குறோம். நோவாம நோன்பு எடுக்கலான்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா அப்படிதான் பண்றோம் நோவாம நோன்பு கும்பிடலான்னு பாக்குறோம். சரி சொல்லுங்க, அடுத்த கதைக்கு போவோம். அட எங்க உன்னோட அருள் இல்லைன்னா முடியாது. அப்ப நம்ம முத இப்ப கேட்கணும், அருளை குடு அருளை குடுன்னு கேட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு. அது மாதிரி அதையாச்சும் செய்யணும். முயற்சி பண்ணாலே கொடுத்துருவாங்க நீங்க அருள் கேட்க மாட்டாங்க முயற்சி பண்ணாலே அவங்க கொடுத்துருவாங்க முயற்சி பண்ணால் தெரியும் அவங்களுக்கு முயற்சி பண்ணால் அருள் கொடுத்துருவாங்க ஏன் கேட்கணும் முயற்சி பண்ணால் அவன் போதும் கொடுப்பான் சாமி, வள்ளலார் கருணையா எதுவும் காட்டுவாரா? சன்மார்க்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளலையா? அதை ஃபாலோ பண்ணதான் கொடுப்பாரா? அதான் மார்க்கம் வழி, வழியை ஃபாலோ பண்ணு அப்படின்றாரா? வழி காட்டுறாருல்ல அதாவது நான் படிக்க மாட்டேன் ஆனா எனக்கு டிகிரியை கொடுங்க அப்படின்னா முடியுமான்றீங்களா? சரிங்க அதான் பார்த்த பார்த்த மாதிரி பார்த்து கல்லாம் பார்த்துருவோம் பழம்பழத்துக்கு பார்த்து நல்லது என்னது கல்லாத்தா கரு தனிக்கரை காண்பது கரணம் எல்லாம் கரணம் எல்லாம் பழம்பழத்து பழம்பழத்து காய்ச்சல் விழுந்து போச்சு பார்த்து நல்லா பார்த்துக்கோ நல்லா வந்து கரணம் எல்லாம் கழிந்த தனிக்கரை காண்பது வருதோ இந்த ஆறாம் இந்த தினப்படி இந்த இதுல பார்த்த மாதிரி தெரியல எனக்கு. சரி பார்ப்போம், ஏன்னா பார்த்தே திரும்பி பார்ப்போம், அதனால என்ன ஒரு தப்பு இல்லை. நாங்க ஓகே தான் ஆறாம் பார்த்தோம். தினம் ஆறாம் தினம் வரை 1017 ஓ, அத்துவித ஆனந்த அனுபவம் இடையீடா? அதுன்னு பாக்கல சாமி, ரைட் ரைட் ரெண்டு ரெண்டு ரொம்ப ரெண்டு நாள் முன்னுக்கு பார்த்தோம். ரெண்டு கரணமெல்லாம் கரைந்த தனிக்கரை காண்பதுள்ளதோ, கரை கண்ட பொழுது எனையும் கண்டு தெளிவேனோ, அரணமெல்லாம் கடந்த திருவருள் வெளி நேர்படுமோ, அவ்வெளிக்குள் ஆனந்த அனுபவம்தான் உருமோ, மரணமெல்லாம் தவித்து சிவமயமாகி நிறைதல் வாய்த்திடுமோ, மூலமல வாதனையும் போமோ, சரணமெல்லாம் தரமென்றில் திருநடம் செய் பெருமான், தனது திருவுளம் எதுவோ சற்றும் அறிந்திலனே. இவன் இந்த பாட்டெல்லாம் வந்து சில பாட்டை விட இருக்குது எல்லாம் அம்பலத்தாரு இருக்கிற அம்பலத்து அருமருந்த பாட்டு இல்லையா அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே, அதில் அதில் வந்து அதுல வந்து நதிங்க, அது எங்க முதல் தொடங்க, அதுல வந்து எல்லாம் வந்து போய் இல்லை எல்லாம் இல்லை ஒரு முடியாது. வரி ஒரு வரி தான் சொல்லலாம்ல ஒரு வரி ஓகே. இக்கரை தமிழ் அக்கறையே இனிப்பது சரம் வரை சக்கரையே. அந்த வரி கூட எங்க இருக்கு இந்த பாட்டில் இருக்கு இக்கரை கடந்தது அக்கறையே இக்கரை எது பிறவி இந்த பிறவி கடந்தது அக்கறை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் என்னடி சார் அதார் இக்கரை கடந்தது அக்கறை இல்லை அக்கறை எது கரணம் எல்லாம் கரைந்த தனிக்கரையா? அதான் இல்லை அக்கறை போனால் சிம்மல் சக்கரை இருக்காங்க சிம்மக்கரைன்னா ஆனால் பழம் பழம் இருக்கு இல்லையா அந்த கரை எது இக்கரை கரைஞ்சு பாருங்க இக்கரை கலந்து இக்கரை எந்த கரை கரணும் அதான் இங்க கரணம் எல்லாம் தான் கரை கரணம் தான் கரை கரை நினைத்தோம் தடுப்பு
தடுப்பு, குற்றம், குற்றம். கரெக்ட். குழந்தைக்காரன்னா தண்ணி தடுக்கும், ஆ, தடுக்கும். தடுப்பு கரெல்லாம் கரம் தான் தடுக்க முடியும். கரெக்டா அது மனம் புத்தி இதுதான் ஆகாரம். எங்கேயும் போட்ட அல்லு அல்ல போட தடுக்குது, அது தடுக்குது. ஓகே. அல்ல போட அல்ல வேணாம். சாமி எங்கேயும் இருக்கான் போட, நல்லா ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இதான் மன புத்தி எல்லாம் இதான் பண்ணுது. சரி கரையா இருந்து நம்மள அலுவலகத்து போக தடுக்குது. சரி. அந்த கரமெல்லாம் கரைஞ்சு போகணும். கரைஞ்சா தனிக்கரை, உப்பத்த கரை காண்பதோ அந்த கரை கண்டபொழுது கரை கரைஞ்சா சொல்றா இல்லையா, மன புத்தி எல்லாம் கரைஞ்சு போச்சியா, சரி. அது ஒண்ணு சமாஜம் வந்துடும்ல. ஆமா. அதான் கரை கண்ட பொழுது எல்லாம் கரைஞ்சு போற போது என்னையும் கண்டு தெரியணும், என்ன தெரியணும்பா சமாஜம் அதாவது சாமி, இப்ப கரண எல்லாம் கலைஞ்சினாக்கா கோமா ஸ்டேஜுக்கு போயிருவேன். இப்ப நான் யாருன்னு எனக்கே தெரியாது. அதாவது சுயநிலவு இல்லாம போயிருவேன். ஆமா அதான் சொல்றேன். சரி, அந்த கரை கண்ட பொழுது என்னையும் கண்டு தெரியணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும். அச்சா சரி. அப்புறம் அண்ணவெல்லாம் வந்து வெளியே ஏற்படுவோம். அண்ணம்னா என்ன, நில்லுங்க நில்லுங்க சாமி, நில்லுங்க. வளரும். சொல்லுங்க சாமி. அரணமெல்லாம் அரணம் அர்த்தம் அரணம், அரணமெல்லாம் கடந்த திருவருள் வெளி நேர்படும். அரணம்னா மறைப்பா, இல்ல அரண்மனை, மறைப்பு. தடுப்பு. ராஜா அரண் அதான் போட்டா குழி வெட்டிருமா? அரண்மனை, அரண்மனை நாங்களே ஆமா தடுப்பு. ஓகே. அதாவது தடுப்பு செவ்வறு சாமி. ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே அதாவது தடுப்பு செவ்வறு சாமி இது. தனி சோறு பார்த்து இல்ல, அரண்மனை சுத்தி பெரிய பள்ளம் வச்சு தண்ணி வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பான். நீரன் மலையர் மர மலையரன் ஃபுல்லா அரண் மலை அரண் அரண் தடுப்பு. நம்ம ஆண்டோடு போகணும், தடுப்பு நிறைய நம்ம கிட்ட ஆப்ஸ்டக்கிள்ஸ் வாங்க தமிழ். சரி, நம்ம ஆண்டோடு போக முடியாம நிறைய தடுக்குது நம்மள. சரி, பொண்டாட்டி புள்ள சுகம் வீடு எல்லாம் தடுக்குது நம்மள. சரி, அதான் அந்த அரணெல்லாம் கடந்த அல்வெளி நேரம் எதுல வருமா, அந்த வெளிகளை வந்து ஆனந்தம் வருமா, அருள்வெளி நேர்படுமோ, அருள்வெளி அந்த கடந்து அருள்வெளி கிடைக்குமோ. அருள்வெளின்னு என்ன சொல்வாரு? அருள் ஆன்மீகம். ஓ சரி. அது நேர்படுமோ எதுல வருமா, அந்த வெளிக்குள்ள ஆனந்த அனுபவம் வருமோ, சுமார் சுகம் சும்மா என்ன ஆகும், மரணமெல்லாம் தவிர்ந்து மரணமெல்லாம் தவிர்ந்து சிவமாக மரணமெல்லாம் போயிடும். அப்புறம் மரணம் எல்லாம் தவிந்து சிவமயமாகி, அதாவது இறைவன் கலந்துட்டாரா மேல, அது வாழ்ந்து வாய்க்குமா. மூலமர வாதனையும் போமோ, மூலமல வாதனைனாக்கா ஆணவமா? ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் தான் ஆணவமே போதா போச்சுன்னா, சனவெல்லாம் தர சனவெல்லாம் தர மண்டில் பண்ணானே அவன் உள்ள எதுவும் தெரியலையே அப்படிங்கிற சரணம் எல்லாம்னா, அவன் சரணம் அவன் கொடுப்பான் சரணம். சரணம் என்னது? அடைக்கலங்க. ஓ சரணம், அடைக்கலம் தர மன்றில் திருநடம் செய் பெருமான். அவன் எதுலேருந்து அடைக்கலம் தரான் சாமி? எனக்கு இப்பதான் புரியுது. அந்த யமன் கிட்ட இருந்து நமக்கு அடைக்கலம் தரான். அந்த சிற்றபையில் பொற்சபையில் புகுதருணம் இதுவே. அது 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 இன்னொரு பாடு வரும் சாமி. சினமுற கூட்டு வருணம் எங்கு புகுவீர் ஏது செய்வீர் எங்கு புகுவீர் வருமே. இல்ல வருவாங்க சினமுற கூற்று வரும் பொழுது அப்படின்னு வருமே. வரி ஒளிப்பிடம் கண்டீர். ஒளிப்பிடம் கண்டி, ஒளிப்பிடமும் அறியீர் சாமி. சரணம் எல்லாம் தரமன்றில் திருநடம் செய். அவன் அவன் அவனோட இது சரணாகதி, என்னது சரணாலயம் சாமி. அது இது என்ன சொல்லுவாங்க, பறவைகள் சரணாலயம் அப்படின்னாங்களே. அங்க போனாக்கா அவங்க பாத்துக்கு வைங்க. அதே மாதிரிதான்.
தனது திருவுளம் எதுவோ சற்றும் அறிந்திலேனே. என்ன நினைக்கிறாயின்னு தெரிய மாட்டேங்குதே. என்னதான் நினைக்கிறீங்க, தருவாங்களா தர மாட்டாங்களா? அது பாட்டும் ம் சேர்ந்து பாட்டு புரிஞ்சுதா? அதெல்லாம் சேர்ந்து பாருங்க, இதெல்லாம் நம்ம எல்லாம் வந்து முக்கியமான படம் எடுத்து பேசுறோம். சிச்சின சாணா பீச்சின மாதிரி நல்ல நல்ல கவனிங்க, அதெல்லாம் ம் முக்கியமான பாட்டு, இதெல்லாம் ம் ஆழமான கருத்துக்கள், இதெல்லாம் சிரிச்சு பேச மக்கள் வந்து ஏமாந்து விட்டு போறாங்களோ. இதுல இல்ல, என்ன சமயம் வருது சிரிச்சு பேசுற எதுக்குனாக்கா, சும்மா கலகலப்பா இருக்குன்னா கருத்து சொல்றோம் இல்ல. இதான் பாருங்க சொல்றேன், சாமி, கரணம் எல்லாம் கரையணும். ஆமா ஆமா அடுத்து நான் கரைஞ்ச பிறகு கூட நம்ம வந்து விழிப்பு நிலையா இருக்கணும். ஆமா ஆமா அப்புறம் தடைகளெல்லாம் நீங்கணும். ஆமா அப்புறம் அருள் வெளிக்குள்ள போயிட்டு அங்க ஆனந்தம் ஏற்படணும். ம் மரணம் தவிரணும். ஆமா மூலமலம் போகணும். ஆமா அதுக்கெல்லாம் சரணெல்லாம் தர்ற அவன் மனசு எப்படி, இதெல்லாம் வேணும் வேணும்னு கேக்குறாரு. ஆமா முடிஞ்சு புரிஞ்சு. பத்தாம் பாட்டு சொல்றாரு, எழுது, புரியுது. பத்தாவது பாட்டு ஞானமணி பொது நெடுஞ்செய் திருவடி கண்டிடவே, நடக்கின்றேன் அந்தோ முன் நடந்த வழி அழியேன், ஊனமிகும் ஆணவமாம் பாவி எதிர்படுமோ, உடைமையெல்லாம் பறித்திருமோ, நடைமெலிந்து போமோ, ஈனமுறும் ஆங்கார புலி குறுக்கே வருமோ, இச்சை என்னும் இராக்கத பேய் என்னை பிடித்து கொழுமோ, ஆனமலை தடை நீக்க அருத்துணைதான் உருமோ, ஐயர் திருவுளம் எதுவோ யாது அறிந்திரனே. நல்ல அழகப்படியா பெரிய மாட்டேனியே, தயாரோட நல்ல அடியன் பெரிய ஆளாட்டியே. ஓ என்ன சாமி படியா ஜோர படிக்கிறியா பெரிய ஆளாட்டியா? ஜோரா படிக்கிற சாமி, அப்பப்ப திக்குறேன். அது சரியா படம் என்ன நல்லா படிச்ச பாட்டு ஜோரா படிச்சீங்க பாத்தீங்க. ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த தயாராட்டீங்க பாட்டு படிச்சா தயார். என்ன சாமி படிக்கிறதுக்கோ விளக்கம் சொல்றதுக்கோ எவ்வளவு தூரம் இருக்கு? படிக்கிற போதே அந்த எழுத்து பார்த்து படிக்கல ஞானமணி பொது அப்படின்னு இருக்கிட்டே ஜோர படிக்கல. அது சாமி நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. நானா படிச்சேன், அது பாட்டுக்கு வருது. நானா பண்ணிட்டோம். அதை தயாராட்டியான்னு அர்த்தம். வெரி குட் பாருங்க, சொல்றேன். ஞானமணி பொது நடம் செய் பொது நடம் எது குருமத்திய பொது எது அதெல்லாம் ஜாகிரதையா வரணும். ம் அது பொது என்ன பேரு? பூரணாகாயம் எனும் புதுவை அறிவேன். அதான் ஞான பூரணாகாயம் உண்டா? ஞான பூரணாகாயம் எனும் ஞானமணி பொது அதான் அற்பல வார்த்தையில விடக்கூடாது. இப்ப ஞானமணி பொதுனாக்க ஞான பூரணாகாயம். அதா அங்கதான் வந்து திரு நகஞ்சயனா அந்த திருவடியை பாக்குறதுக்காக நடக்கிறேன். திருவடி என்ன அதே பேர் இல்லையா? ஆமா நான் பார்க்க நடக்கிறேன். யாரும் சொல்ல விட்டாங்க, இந்த உலகம் யாரும் சொல்ல விடாங்க. இந்த உலகனா ஞானமணி குருமதி அங்க பிரச்சனை என்ன பேர் வழி அப்படி சொல்ல விட்டாங்க. யாரும் கேட்டுப்பாங்க யாரையாவது சொல்ல மாட்டாங்களா? சொல்ல விடும். நானே சொல்றேன், என்ன சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்லுவீங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? மறைக்கிறாங்களா? இல்ல தெரியாது. தெரியாதா? அதான் ஞானமணி நான் நடக்கிறேன் அந்த முன் நடந்த வழி அறியேன். என்னதான் முந்தெல்லாம் நடக்கல போகல அந்த வழியில ஊர் போகல வழியில முத்தி பாவம் வழித்திரும். உங்களுக்கு புதுசா ஊர் பண்ணி ஊர் போறீங்கன்னா சரி கிராமத்துக்கு போறீங்க வச்சுக்கோங்களேன், மெயின் ரோட்ல பஸ் இறங்கி விடுவான். சரி கிராமத்துக்கு போற வழியில வந்து ஒத்தாடி பாதை இருக்கும். ஆமா ஒத்தாடி பாதை. ஓகே நடந்து போற வழி சரி என்ன நம்ம நடந்து போயிடலாம். சரி யாரும் போகாத ஊரு சரி ஒத்தடி பாதை இருக்காது. கண்டிடவே நடக்கின்றேன் முன் நடந்த வழி. முன் நடந்த ஏன் முன் நடந்த? முன்னுக்கு முதல்ல நடந்த வழி அப்படின்றாரு. இல்ல முன்ன முன்னாள் மத்தவங்க யாரும் யார் நடந்த வழி சரி யார் நடக்கல? இல்லை இல்லைங்க, நில்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி. முன்னாள் அந்த வழியில் யாராவது வழி போயிருந்தா அது ஒத்தாடி பார்த்துருக்கையா?
வீச போயிடலாம். சரி பல்லாங்கன்ற வழி யாரும் போகல. வல்லர்கள், வல்லாங்கன்ற வழியில் யாரும் போகலையா? முன்னுக்கு யாருமே நடக்கல. அந்த வழியில் போகல, அந்த வழியில் பயிற்சி பண்ணல, இந்த வழியில் பயிற்சி பண்ணல யாரும். சரி, ஓகே ஓகே. முன்ன வழி அறியல் அப்படிங்கிறாரு. ம், முன் யாரும் அந்த வழி நடக்கல யாரும். ஏதோ பண்ணா மூச்சு வீச்சு வந்து பண்ணாங்க. சரி, இந்த வழி யாரும் நடந்ததா எனக்கு தெரியல, யாரும் சொல்லி கொடுக்கவும் ஆள் இல்லைன்றாரா, அப்படி சொல்றாரா. முன்னாடி யாரும் போகல, யாரும் போகல. சரி, நான் ஞானம் நான் வந்தேன், முன் நடந்த வழி தெரியாதா சொல்லல தெரியல. சரி, இப்ப வந்து அடுத்தது என்னன்னா, ஆணவமா பாய் எதிரில தான் வரும். பாவி ஆணவம் பாய் அவன் பாய் எதிர் வந்துடும், ஆணவம் வந்துடுமோ. நாம புது வழி போறோம், புது வழி நம்ம கட்ட போறோம். சரி, புது வழி அப்படி ஒரு ஆணவம் வருமா? வருமா? ஆணவம் வந்துடுமோ? சரி, வந்துடும். ஜாதி வரக்கூடாது, ஜாதி ஆனால் வரக்கூடாதுங்க. வரக்கூடாது, உடம்பெல்லாம் பாய் திரும்ப உள்ளதான் போயிடும். ம், வந்த உடனே ஆணவம் தான் உள்ள போயிடும். ஆனா வந்தா எல்லாத்தையும் போயிடும். நடைமெலிந்து போமோ அப்படின்னா அதனால வேகம் வந்து குறைஞ்சிடும். நடைமெலிந்து போகுமோ? இன்னைக்கு வந்து காத்தால 1 மணி நேரம், மத்தியானம் 1 மணி நேரம், ராத்திரி 1 மணி நேரம். நாளைக்கு பார்த்தா டைமிங் இருக்குது. உலகம் நல்லா தெரியுதுல்ல, செஞ்சிருக்கும்ல, அப்புறம் செஞ்சு ஒரு ஒரு வாரம் அடே போறது, அடுத்த வாரம் டைன்னு படுத்துருது. நடக்குது சாமி, அப்படிதான் நடக்குது. ஐயா சொல்லு, பாருங்க, நடைமெலிந்து போவோம். அப்புறம் ஏன் அகங்காரம் படி குறுக்க வருவோம். அகங்காரம் நாம தான்டா செய்யறோம், வேற எவனும் செய்யலடா, சரி எவனும் இதெல்லாம் தெரியாதுடா. இச்சையினும் ராக்கதப்பை என்னை பிடித்திடுமோ? இச்சை ஆசை ஆசை மண்ணாச புண்ணாச பெண்ணாச இதெல்லாம். அப்புறம் ஆறாவது தலைக்க அது என்ன சமயம் ராக்க தப்பி ராட்சத பேய் பேய் வரும், ஆண்டை பேய் வர, ராட்சத பேய் வர, பேயே பிடிச்ச விட்டாது, ராட்சத பேய் ஆட்டி படுத்துடும். ஆனவர் தலைக்க ஆனவர் ஆண்டு யாருங்க? சொல்லுங்க, கேமரா சாத்திருங்க சாமி. ஓகே, இச்சையனும் ராக்கதை பேய் என்னை பிடிச்சிருமோ? ராட்சச பேய் பெருசு சாமியே. ஆமா, ஆணவோட தலைக்க ஆணமானாக்கா ஆணவமா? இல்ல மலருங்க, ஆணவம் மாய கர்மம் மலம். மலம் வந்து தடை பண்ணுவோம். ஆனமலை ஆனே ஆனே எனக்கு ஆனது, எனக்கு விருப்பம் வருது. ஓ, ஆகாது இல்லை, ஆகாதுன்னு இப்ப இல்ல, ஆனது இது எனக்கு ஆனது. சரி, ஆகாது இல்லை, ஆனது. அருட்துணைதான் உருமோ? அருட்துணை இருந்தா தான் ஆணவ மலத்தை நீக்க முடியுமோ? மலத்தை நீக்க முடியுமோ? ஆமா, ஐயர் திருவுளம் எதுவோ யாதும் அறிந்திலனே. சரி சாமி, அப்புறம் ஓகே சாமி, முடிச்சுக்கோ சாமி, மணி 5:30 எனக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, ஓகே, நம்ம அடுத்த இதுல என்ன கண்டினியூவா பார்ப்போம். இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்த சாமி, வரலாறு நமக்காக எப்படி எல்லாம் நம்ம நிலைமைய புரிஞ்சு வேண்டி இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இன்னும் நிறைய இருக்கு, போவோம், அப்படியே போவோம். இதெல்லாம் பாட்டு தானே. சரி சரி, சாமி முடிச்சுக்கங்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவர் பிரகாச வள்ளலாருடே தரணம், ராமலிங்க அவயம், ராமலிங்கம், ராமலிங்க அவயம், அனைவருக்கும் வந்தாலும், எல்லோருக்கும் வந்தாலும் வந்தாலும் பாருட்ட பல நல்லா கவனிங்க. நாம திருந்துறதுக்காக தான் இவ்வளவு பாட்டு ஐயாயிருக்காரு. நாம பெற்றதெல்லாம் உணர்ந்து அதெல்லாம் நீங்கி உரையதை கொஞ்சம் ஒதுக்கி
அறிவியலுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாதான் அவங்க வந்தால் நம்ம ஜெயிக்க முடியும். தயவு செஞ்சு நல்லா படித்து பாருங்க, நல்லா புரிஞ்சுவாங்க, மெதுவாக படிங்க, ஃப்ரெண்ட்ஸெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் படித்தா மாத்திரம் போகாது, டிஸ்கஸ் பண்ணால் தான் மனதில் பதியும். அது வச்சுங்க தலைவலி வரும், எல்லாரும் நடப்போம், நடத்தி வரலாம். நன்றி, வணக்கம். கலையாக வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நான் மீண்டும் அடுத்த இதுல இன்னும் மேல வல்லர் எப்படி நம்மளுக்கு உதவி செய்வாருன்னு பார்ப்போம். நிறைய வழியை சொல்லி வச்சிருக்கிறாரு அருளப்பர். இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா சாமி, அருள் தான் வேணும். முதல்ல இருந்து பார்த்தது எல்லாமே மனம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு, அருளை கொடுப்பியா அப்படிதான் பார்த்தோம். ஓகே சாமி, நன்றி. நன்றி செல்வம், நன்றி. வந்திருக்காரா? வந்திருக்காரு சாமி.